ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41 அதிகாரம் 14 வசனத்தை நாம் வாசிக்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வேத வசனம் 41:14. யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆமென். நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏதோ ஒரு மனிதன் சொன்ன வார்த்தை இல்லை, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள, எல்லாவற்றையும் சிருஷ்டித்த அந்த வல்லமையுள்ள ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் குடும்பத்திற்கு, உங்களுடைய ஸ்தோத்திரம் பிள்ளைகளுக்கு, உங்கள் வேலைக்கு, உங்களுடைய எல்லா காரியங்களுக்கும் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, நான் உனக்கு இருக்கிறேன். அல்லேலூயா, உனக்கு துணையாக இருக்கிறேன். இந்த 6 மாதமும் கைவிடாமல் நடத்தின நான், இந்த 7வது மாதத்தில் உன்னை விட்டு விடுவேனோ? இந்த 7வது மாதத்திலும் நான் உனக்கு துணையாக நிற்கிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனால் தான் சங்கீதக்காரன் 94வது சங்கீதம் 17வது வசனத்தில் இவ்விதமாய் சொல்கிறார், கர்த்தர் எனக்கு துணையாயிராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணி இருக்கும். ஆமேன். கர்த்தர் மாத்திரம் நமக்கு துணையிராவிட்டால், ஸ்தோத்தர், ஒருவேளை ஆண்டவர் கைவிட்டிருப்பாருன்னு சொன்னால் இன்றைக்கு நாம் இருந்திருக்கவே மாட்டோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, நமக்கு வந்த பிரச்சனைகள், கடந்த 6 மாதங்களிலே நாம் சந்தித்த காரியங்கள், ஸ்தோத்திர, நம்ம அனுபவித்த வேதனைகள், அதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் இம்மட்டும் நமக்கு துணையாக இருந்திருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திர. அவர் மட்டும் நமக்கு துணையாக இல்லை என்று சொன்னார், ஆக கடந்த 6 மாதத்திலே இன்றைக்கோ நாம் முடிந்து போயிருந்திருப்போம், இன்றைக்கு நாம் இந்த இடத்திலே நாம் இருந்திருக்கவே மாட்டோம். கர்த்தர் நமக்கு துணையாக இருந்தபடினாலே இந்த 7வது மாதத்தை கர்த்தர் பார்க்க உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா, இந்த 7வது மாதத்திலும் கர்த்தர் தம்முடைய கிரியைகளை உயிர்ப்பிப்பதற்கு, நமக்கு அற்புதங்களை செய்வதற்கு அவர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதைத்தான் சங்கீதக்காரன் இப்படி சொல்கிறார். 124வது சங்கீதம் 1-3 வசனங்களை நாம் வாசிக்கலாம். 124வது சங்கீதம் 1-3 வசனங்கள். கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நம்முடைய பக்கத்தில் இராவிட்டால், கோபம் நம்மேல் எருகையில், அவருடைய கோபம் நம்மேல் எருகையில், நம்மை உயிரோடு விழுங்கி இருப்பார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின பொழுது, சூழ்நிலைகள் நமக்கு விரோதமாய் எழும்பின பொழுது, கர்த்தர் நம்முடைய பட்சத்திலே இருந்தார். அல்லேலூயா, கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். நமக்கு துணை செய்கிறவராய், உதவி செய்கிறவராய், நம்மோடு கூடவே ஆண்டவர் இருந்தார். அல்லேலூயா, ஆக ஸ்தோத்திரம். 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 1-4 வசனங்களிலே வேதம் சொல்லுகிறது, நாம் ஒரு கொடிய காலங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கடைசி நாட்களிலே, கடைசி காலங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆக இப்படிப்பட்ட கடைசி காலத்திலே சூழ்நிலைகள் மாறிக்கொண்டிருக்கிற இந்த காலத்திலே கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இல்லவில்லை என்று சொன்னார், ஆண்டவர் நமக்கு துணையாக இல்லவில்லை என்று சொன்னார், நிச்சயமாக நாம் அழிந்து போயிருந்தோம். நாம் அழிந்து போகாமல் இருப்பதற்கு காரணம், இன்றைக்கும் நான் நிற்பதற்கு காரணம், கர்த்தர் நமக்கு துணையா இருந்தா. எத்தனை பேர் சொல்லுகிறோம் சத்தமாய், அல்லேலூயா, கர்த்தர் நமக்கு துணையா இருந்தா. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நன்றா கவனிங்கள், இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறவர்கள் நம்மை புறக்கணித்து இருக்கலாம், அநேகராலே நாம் தள்ளப்பட்டு இருக்கலாம். ஆண்டவர் இயேசு சொன்னார், ஒரு மனிதன், ஸ்தோத்திரம், எருசலேம் வந்து எரிகோவுக்கு போய் கொண்டிருந்தான். அப்படி போய் கொண்டிருக்கிற வழியிலே அவன் திருடர்களினாலே, கல்லர்களினாலே பிடிக்கப்பட்டவனாக அடிக்கப்பட்டு மரிக்கிற ஒரு சூழ்நிலை இருந்த பொழுது, அவனுக்கு உதவி செய்வதற்கு அவன் ஒரு சமாரியன் அல்ல, அவன் ஒரு யூதன். ஆனால் அன்றைக்கு யூதர்களாய் இருந்த ஆசாரியும் லேவியனும் அவனுக்கு உதவி செய்யவில்லை, அவனுடைய சொந்த ஜனம் அவனுக்கு உதவி செய்யவில்லை, சொந்த ஜனங்களினாலே புறக்கணிக்கப்பட்டிருந்தான். ஆக இன்றைக்கு அதே போல நம்முடைய சொந்த ஜனங்களினாலே புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், நம்முடைய இனஜன பந்துக்களினாலே புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், நாம் தேவை என்று நினைத்த எல்லா மனிதர்களும் இன்றைக்கு நம்மை புறக்கணித்திருக்கலாம், உதவி செய்யாமல் போயிருந்திருக்கலாம். எந்த மனிதர்கள் நம்மை புறக்கணித்திருந்தாலும் நம்முடைய ஆண்டவர் ஒருபோது நம்மை தள்ளிவிடுகிறது இல்லை, நம்மை விட்டுவிடுகிறது இல்லை,
சொல்லி நமக்கு உதவி செய்யும்படி எப்பொழுதும் அவர் நம்மோடு கூடவே இருக்கிற நல்ல ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் யார் யாருக்கு துணையாக இருந்தார், அவர் எப்படி துணையாக இருந்தார், ஏன் ஆண்டவர் அவர்களுக்கு துணையாக இருந்தார், ஒரு மூன்று காரியங்களை நாம் சுருக்கமாக தியானிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. முதலாவதாக 49 ஆதியாகமும் 49:25 வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆதியாகமும் 49:25. உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர்களுக்கு துணையாய் இருப்பார். உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையாய் இருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று, சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும், கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும், ஸ்தனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களாலும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையாய் இருப்பார். அல்லேலூயா. முதலாவது ஆண்டவர் யோசேப்புக்கு துணையாய் இருந்தார். ஸ்தோத்திரம். யாக்கோபு தன் கடைசி காலத்திலே தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது ஸ்தோத்திரம் யோசேப்பை குறித்து சொன்ன வார்த்தைகள் இந்த வார்த்தைகள். ஸ்தோத்திர கர்த்த யோசேப்புக்கு மட்டுமல்ல, அவர் நமக்கும் துணையாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த காலை நேரத்திலே என்றைக்கோ ஆண்டவர் யோசேப்புக்கு சொன்னார் என்று இருந்து விடாதீர்கள். இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கும் துணையாக இருக்கிறேன். அல்லேலூயா. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை என்று சொன்ன ஆண்டவர், உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன ஆண்டவர், உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் யோசேப்பை பார்த்து சொன்ன அதே வார்த்தையை நமக்கும் சொல்லுகிறார், நான் உனக்கும் துணையாக இருக்கிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, ஆண்டவர் யோசேப்புக்கு துணையாக இருந்தார் என்பதனாலே அவருக்கு பிரச்சனைகள் வராமல் இல்லை. ஆமே. அவருக்கு பாடுகள் வராமல் இல்லை. அவருடைய வாழ்க்கையிலே போராட்டங்களை அவர் சந்திக்காமல் இல்லை. அல்லேலூயா. உபத்திரவங்கள் அவருக்கு வராமல் இல்லை. ஆனாலும் கர்த்தர் யோசேப்புக்கு துணையாக இருந்ததினாலே அந்த உபத்திரவங்களின் மத்தியிலே, அந்த பாடுகளின் மத்தியிலே, அந்த துன்பங்களின் மத்தியிலே, அந்த பிரச்சனைகளின் மத்தியிலே யோசேப்பு உயர்த்தப்பட்டார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு துணையாக இருக்கிறார். நீங்கள் யோசிக்கலாம், என் வாழ்க்கையில் உபத்திரவங்கள் இருக்கிறது, பாடுகள் இருக்கிறது, இதன் மத்தியில் கர்த்தர் எனக்கு துணையாக இருக்கிறார் என்று நான் எப்படி சொல்லுவது? ஆக இந்த மாதத்திலே பாடுகளின் மத்தியிலும் உபத்திரவங்களின் மத்தியிலும் ஆண்டவர் உங்களுக்கு துணையாக இருப்பதை நீங்கள் காண்பீர்கள். கர்த்தர் அதன் மத்தியிலே உங்களை உயர்த்துவார். யோசேப்பை உயர்த்தினவர் உங்களையும் உயர்த்துவார். உங்கள் வேலை ஸ்தலத்திலே உயர்த்துவார். உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே உயர்த்துவார். உங்களுடைய எல்லா நிலையிலும் கர்த்தர் உங்களை உயர்த்துவதை நீங்கள் காண்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் வேத புஸ்தகம் இப்படி சொல்லுது. அப்போஸ்தலர் 7:10 வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 7:10. தேவனோ அவனோடு கூட இருந்து, தேவனோ அவனோடு கூட இருந்து எல்லா உபத்திரவங்களினின்றும் அவனை விடுவித்து, எல்லா உபத்திரவங்களினின்றும் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு கிருபையையும் ஞானத்தையும் அருளினார். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவனுடைய உபத்திரவங்களிலிருந்து அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு கிருபை ஞானத்தை கிடைக்கும்படி செய்தார். அந்த உபத்திரவங்கள் மத்தியிலேதே ஞானம் வந்தது. அந்த உபத்திரவங்களின் மத்தியிலே தேவன் அவனும் அவனுக்கு கிருபையை கொடுத்தா அந்த உபத்திரவங்க மத்தியிலே உயர்வு வந்தது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். யோசேப்புக்கு ஆண்டவர் எப்படி துணையாக இருந்தாரோ அதே போல உங்களுக்கும் இந்த மாதத்திலே கர்த்தர் துணையாய் இருப்பா. கர்த்தர் உங்களை உயர்த்துவா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அல்லேலூயா. ஆக இன்னைக்கு உபத்திரவு இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம், வேதனை இருக்கலாம், பயப்படாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. அதன் மத்தியிலும் கர்த்தருடைய கரத்தை, உயர்த்துகிற கர்த்தருடைய கரத்தை நீங்கள் காண்பீர்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, ஆக வேதம் யோசேப்பை குறித்து அது மட்டுமில்லை, இன்னொரு வார்த்தையும் கூட சொல்லுகிறது. ஆதியாகமும் 49:22 நாம் வாசிக்கலாம். ஆதியாகமும் 49:25. யோசேப்பு கனிதரும் செடி, யோசேப்பு கனிதரும் செடி, அவன்
நீர் ஊற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி. அல்லேலூயா. போதும். யோசேப்பு கனிதருகிற ஒரு செடி. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் யோசேப்புக்கு அவர் துணையா இருந்தார். காரணம் அது வெறும் ஆண்டவர் ஏதோ சும்மா இருந்தார் அப்படி இல்லை, அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. யோசேப்பு கனிதருகிற ஒரு செடியாக இருந்தார். யோசேப்பை கர்த்தர் எந்த இடத்துல வைத்திருந்தாலும் அந்த இடத்துல யோசேப்பு கனி கொடுக்கிற ஒரு மனிதனாக இருந்தார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் கனி தரக்கூடியவர்களாக ஆண்டவர் வைத்த ஸ்தானத்திலே, ஆண்டவர் வைத்த குடும்பத்திலே, ஆண்டவர் வைத்த வேலை ஸ்தலத்திலே, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த பொறுப்பிலே, ஸ்தோத்திரம், ஆண்டவர் உங்கள் கையில் எதை கொடுத்தாரோ அதிலே நாம் கனி கொடுக்கிறவளாய் இருப்போம் என்று சொன்னார். யோசேப்புக்கு மட்டுமல்ல, கர்த்தர் நமக்கும் துணையாய் இருப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு யோவான் 15:5 இவ்விதமாக ஆண்டவர் இயேசு சொன்னார். யோவான் 15:5 நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும், நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்று செய்யக்கூடாது. ஆண்டவர் இயேசு சொன்னார், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஆமென். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப இன்றைக்கு நாம் கனிகளை கொடுக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அப்படி கனி கொடுக்க வேண்டும் சொன்னார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம் தேவை. ஆமென். ஆண்டவர் இயேசுவோடு கூட ஒரு நிரந்தரமான நிலைத்திருக்கிற ஒரு உறுதியான ஒரு உறவு நமக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த உறவு இருக்கும் என்று சொன்னார் நாம் கனி கொடுக்கிற மக்களாய் மாறுவோம். யாத்திராகமம் 14:25 யாத்திராகமம் 14:25 அவருடைய ரதங்களிலிருந்து உருளைகள் பள்ளவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார். இஸ்ரவேல் மக்களை துரத்தி கொண்டு வந்த எகிப்தியர்கள் சொன்ன வார்த்தை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவர்களுக்கு துணையாய் இருக்கிறார். எகிப்தியருக்கு விரோதமாக கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார். இஸ்ரவேலர்களுக்கு கர்த்தர் துணையாய் இருக்கிறார் என்று சத்துருக்கள் சொன்ன வார்த்தை, எகிப்தியர்கள் சொன்ன வார்த்தை. ஆமென். இஸ்ரவேல் மக்களுக்கு கர்த்தர் துணையாக இருந்தார். ஆமென். ஸ்தோத்திரம். அவர்களுக்கு துணையாய் இருந்தவர் இன்றைக்கு நமக்கும் துணையாய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த ஜனத்தை அழைத்தவர், அந்த ஜனத்தை கைவிடாத தேவன், ஸ்தோத்திரம், அவர்தான் நம்மையும் அழைத்திருக்கிறார். ஆமென். அந்தகார இருளில் இருந்த நம்மை ஆச்சரியமான ஒளிக்கு கொண்டு வந்தவர் அவர். ஆக ஸ்தோத்திரம். ஆக பரிசுத்த அழைப்பை நமக்கு கொடுத்த தேவன் அவர். எகிப்திலிருந்து அவர்களை புறப்பட பண்ணினவர். ஆக பாவத்திலிருந்து நம்மை ரட்சித்தவர். அவர்களை அழைத்தது மட்டுமல்ல, நம்மையும் அழைத்தது அவர்தான். அவர்களை அவர் கைவிடவில்லை என்று சொன்னார். அவர்களுக்கு அவர் துணையாயிருப்பார் என்று சொன்னார். அவர் நமக்கும் துணையாய் இருப்பது, அவர் நம்மையும் கைவிடாமல் இருப்பது அதிக நிச்சயம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் அவர்களுக்கு துணையாய் நிற்க அவங்க செய்தது என்ன காரியம்? ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்தார், அவர்கள் பட்சத்தில் இருந்தார், அவங்களுக்கு துணை செய்தார், என்ன காரியம்? ஏன் ஆண்டவர் அதை செய்தார்? அதே 14:10 நாம் வாசிக்கலாம்.
இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். பயந்து அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆபத்து நெருங்கி இருக்கிறது, பிரச்சனை நெருங்கி இருக்கிறது. அப்படி பிரச்சனைகளும் போராட்டங்களும் நெருங்கின அந்த சூழ்நிலையிலே வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் தேவனை நோக்கி ஜபம் பண்ணினார்கள், ஆண்டவரை நோக்கி அபயமிட்டார்கள். ஆண்டவரே, என்னை உபத்திரவத்திலிருந்து விடுவியும், இந்த பாடுகளிலிருந்து விடுவியும், இந்த பிரச்சனைகளிலிருந்து என்னை விடுவியும் என்று கர்த்தர் நோக்கி கூப்பிட்டார்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவர்களுக்கு துணையாய் இறங்கி வந்தார். அல்லேலூயா. இந்த மாதத்திலும் பாடுகளின் மத்தியிலும் பிரச்சனைகளின் மத்தியிலும் நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கலாம், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், இந்த பாடுகள் மத்தியில யாரும் எனக்கு இல்லை, நீர்தான் நீ நடத்தவேன்னு சொல்லி கூக்குரலிட்டு கொண்டிருக்கலாம். அவர்களுக்காக இறங்கி வந்து உதவி செய்த ஆண்டவர் உங்களுக்காக இந்த மாதத்தில் இறங்கி வந்து உங்களுக்கும் உதவி செய்வதற்கு அவர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எரேமியா 33:3 ஆண்டவர் சொன்னா, என்னை நோக்கி நீ கூப்பிடு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆசாவும் எசேக்கியா ராஜாவும் உபத்திரவங்களின் மத்தியிலே, வேதனைகளின் மத்தியிலே, பிரச்சனைகளின் மத்தியிலே கர்த்தர் நோக்கி கூப்பிட்டவர்கள் தப்பினார்கள். கர்த்தர் நோக்கி கூப்பிட்டதனாலே அவர்கள் பிழைத்தார்கள். கர்த்தர் நோக்கி கூப்பிட்டதனாலே அவர்கள் வாழ்க்கையில ஜெயத்தை பெற்றுக் கொண்டார்கள். இன்றைக்கும் நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம் என்று சொன்னார். இந்த மாதத்திலே ஊக்கமாய் நாம் ஜெபிப்போம் என்று சொன்னார். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அவர் நமக்கு துணையாக வருவார். எகிப்தியர்களுக்கு விரோதமாய் யுத்தம் செய்த ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற சாத்தானுக்கு விரோதமாய், நம்மை அழிக்க நினைக்கிற சூழ்நிலைகளுக்கு விரோதமாய் கர்த்தர் நமக்கு துணையாய் இருந்து அவர் யுத்தம் பண்ணுவார், அவர் ஜெயமெடுப்பார், நம்முடைய வாழ்க்கையை அவர் கட்டுவார். அவர்களை விடுவித்தவர் நம்மையும் இந்த உபத்திரவத்திலிருந்து, இந்த வியாதிகளிலிருந்து நம்மையும் விடுவிப்பார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே 6 மாதம் நான் ஜபம் பண்ணினேனே, என் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்கவில்லையே, சே இனி ஜபம் பண்ணி என்ன பிரயோஜனம், இவ்வளவு போராடி என் வாழ்க்கையில் ஒரு பிரயோஜனம் இல்லை, என்ன பிரயோஜனம். ஒருபோதும் தளர்ந்து விடாதிருங்கள், ஜபத்திலே சோர்ந்து விடாதிருங்கள். ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் புத்திரர்கள் கூப்பிட்ட பொழுதுதான் கர்த்தர் இறங்கி வந்தார். ஸ்தோத்திரம். இந்த மாதத்திலும் ஊக்கமாய் ஜபம் பண்ணுங்கள், ஊக்கமாய் தேவனை நோக்கி கூப்பிடுங்கள். உங்கள் சத்தத்துக்கு நிச்சயமாய் தேவன் செவி கொடுப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, 145வது சங்கீதம் 18வது வசனம் சொல்கிறது, தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். இந்த மாதத்தில் உங்கள் ஜபத்திற்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். உங்களுக்கு பதிலை கொடுப்பதற்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். உங்களை விடுதலை ஆக்குவதற்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். உங்களை உயர்த்துவதற்கு அவர் சமீபமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் நமக்கும் துணையாய் இருப்பார். ஆமே. 3வது, ஆண்டவர் யாருக்கு துணையாக இருந்தார்னு சொன்னா, அதே யாத்திராகமம் 18:4 வசனத்தை நாம் வாசிக்கலாம். 18:4 வசனம், என் பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்று பார்வோனின் பட்டயத்திற்கு தப்புவித்தார் என்று சொல்லி மற்றவனுக்கு எலியேசர் என்று பெயரிட்டான். ஆமென். தேவ மனுஷன் மோசே தன்னுடைய அனுபவத்தை இங்கே சொல்லுகிறார். தன் அனுபவத்தை குறித்து பேசும்போது அவர் சொல்லுகிறார், என் பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்றார். அன்றைக்கு பாரோனுடைய அரண்மனையிலே போய் நான் நின்று பேசும் பொழுது என்னுடைய தேவன் எனக்கு துணையாய் இருந்ததினாலே பாரோனுடைய அந்த பட்டயத்திற்கு, பாரோனுடைய அந்த ஆயுதத்திற்கு கர்த்தர் என்னை விலக்கி காத்தா, அவர் எனக்கு அங்கே துணையாக இருந்தார். அல்லேலூயா. ஸ்தோத்திர. கர்த்தர் மோசேக்கு துணையாக இருந்தார். ஆமென். பாருங்க, ஸ்தோத்திரம். ஆண்டவர் துணையாய் இருந்ததுனால அங்கே என்ன நடந்தது, பாரோனுடைய
பட்டயத்திற்கு அவர் தப்புவிக்கப்பட்டார். அல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு விரோதமாக அநேக ஆயுதங்கள், ஸ்தோத்திரம், அநேக பாரனுடைய பட்டயங்கள், அநேக சத்துருடைய சாத்தானுடைய கன்னிகள், மறைமுகமான காரியங்கள் நம்மை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி பலவிதமான தந்திர உபாயங்கள் இன்றைக்கு நமக்கு விரோதமாக எழும்பி இருக்கலாம். ஸ்தோத்திர ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், ஒன்றும் வாய்க்காமல் போகும். அல்லேலூயா. காரணம், நான் உனக்கு துணையாய் இருக்கிறேன், நான் உனக்கு கேடகமாய் இருக்கிறேன். ஆகவே ஒரு ஆயுதமும், உனக்கு விரோதமாய் எழும்புகிற ஒரு ஆயுதமும் வாய்க்காமல் போகும். எத்தனை பேர் நம்புகிறோ, எத்தனை பேர் விசுவாசிக்கிறோ? ஒரு ஆயுதமும் வாய்க்காது. பாரோனுக்கு விரோதமாய் இறங்கின தேவன், மோசேக்கு ஆகி துணை நின்ற தேவன், பாரோனின் பட்டயத்திற்கு தப்புவித்த தேவன், இந்த மாதத்திலே நமக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா ஆயுதங்களுக்கு விரோதமா கர்த்தர் நமக்கு துணையாயிருப்பா, நம்மை தப்புவிப்பா, அந்த படுகொலிகளுக்கு நம்மை தப்புவிப்பா, நம்மை விடுதலையாக்குவா, நம்மோடு கூட கர்த்தர் இருப்பா. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஒரு ஆயுதமும் வாய்க்காது, ஒரு ஆயுதமும் வாய்க்காது. உங்களுக்கு வரதமாயிலுக்கு தந்திரங்கள் வாய்க்காது, அவருடைய மந்திரங்கள் வாய்க்காது, அவருடைய பில்லி சூனியங்கள் வாய்க்காது, உங்களுக்கு வரதமாய் செய்யப்படுகிற செய்வினை கட்டுகள் வாய்க்காது. இந்த மாதத்துல கர்த்தர் அவர்களை உடைத்து போடுகிறார், எல்லாவற்றையும் கர்த்தர் உடைக்கிறார், அந்த பட்டயத்திற்கு கர்த்தர் உங்களை தப்புவிக்கிறார். ஓ, ஏதோ ஒரு காரியத்திற்கு நீங்கள் பயந்திருக்கலாம், இது என்ன என்ன செய்யுமோ, இந்த ஆண்டவர் உங்களை பார்த்து நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு துணையாய் இருக்கிறேன், அந்த பட்டயத்துக்கு உன்னை தப்புவிக்கிறேன். நீ பயப்படுகிற அந்த பட்டயம், நீ பயப்படுகிற அந்த பட்டயம், அதற்கு இந்த மாதத்தில் உனக்கு விடுதலை வருகிறது, விடுதலை வருகிறது, நான் உனக்கு துணையாயிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் மோசேக்கு துணையாய் இருப்பதற்கு என்ன காரணம்? எபிரேயர் புத்தகம் 11:24-26 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பாரோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கலும் தேவ ஜனங்களோடு துன்பத்தை தெரிந்து கொண்டார். இனி வரும் மடன்மேல் நோக்கமாயிருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தைகளிலும் அதிக வாக்கியம் என்று எண்ணினார். ஆமென். மோசேக்கு கர்த்தர் ஏன் துணையா இருந்தார்? அவர் சும்மா துணையா இருக்கல, அதுக்கு ஒரு காரணம் இருந்தது. பாவ சந்தோஷத்தை விட கிறிஸ்து நிமித்தம் வருகிற துன்பத்தை தெரிந்து கொண்டார். ஆமென். ஆகிய எகிப்தின் பொக்கிஷத்தை விட கிறிஸ்து நிமித்தம் வருகிற நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினார். ஆக இந்த பணம், இந்த பொருள், இந்த ஆஸ்தி, இந்த ஐஸ்வர்யம், இந்த பொக்கிஷம் என்னுடைய பாக்கியம் அல்ல, கிறிஸ்து நிமித்தம் வருகிற துன்பம் எனக்கு பாக்கியம், கிறிஸ்து நிமித்தம் வருகிற பாடு எனக்கு பாக்கியம், இயேசு கிறிஸ்துவினால் வருகிற எல்லாமே எனக்கு பாக்கியம் என்று சொல்லி பாவ சந்தோஷத்தை அல்ல, கிறிஸ்து நிமித்தம் வருகிற துன்பத்தை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. பொக்கிஷங்கள் இல்ல, கிறிஸ்து நிமித்தம் வருகிற நிந்தைகளை அவர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. ஸ்தோத்திர. இன்றைக்கு இந்த பாவ உலகத்திலே நம்மை சுற்றி அநேக பாவங்கள் நிறைந்திருக்கிறது. அங்கு ஸ்தோத்திர நம்மை எப்படியாகலாம் அழித்து விட வேண்டும் சொல்லி அநேக பாவ சோதனைகள் நம்மை சுற்றி நெருங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த பாவ சோதனைகள் மத்தியிலும், ஆக இந்த உலகத்தின் காரியங்கள் மத்தியிலும், பாவ சோதனைகளிலே, பாவ சந்தோஷங்களிலே, உலக பொக்கிஷங்களிலே மூழ்கி விடாமல் மோசையை போல நம் கர்த்தருக்காய் நிற்போம் என்று சொன்னார். நம்முடைய பொக்கிஷம், நம்முடைய இருதயம் கர்த்தரோ கூட இருக்கும் செய்த நம்முடைய ரத்தத்தையே
கர்த்தர் நமக்காய் கொடுத்தாரே அந்த இயேசுவை நாம் நோக்கி பார்ப்போம் என்று சொன்னார். அவர் நமக்கு துணையாயிருப்பா, அவர் நமக்கு துணையாயிருப்பா. எல்லா பாவ சந்தோஷங்களை உதறுவோ, உலகத்தின் காரியங்களை உதறுவோ, இயேசுவே எனக்கு துணையாய் வாரும் என்று கூப்பிட்டு பாருங்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு துணையாக வருவா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அது மாத்திரம் இல்ல, வேதம் சொல்லுகிறது இன்னாகமும் 12:7 சொல்லுகிறது, மோசே எங்கும் அவர் உண்மை உள்ளவனாய் இருந்தார். ஆமென். ஸ்தோத்திரம். அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தது நிமித்தம், கர்த்தருடைய வீட்டிலே அவன் உண்மை உள்ளவனாய் இருந்த நிமித்தம் கர்த்தர் அவனுக்கு துணையாய் இருந்தார். வேதம் சொல்லுகிறது உத்தமனுக்கு கர்த்தர் துணை. அல்லேலூயா. மோசே உண்மையாய் இருந்தா, உத்தமமாய் இருந்தா, அந்த மோசேக்கு அந்த உத்தமனுக்கு கர்த்தர் எப்படி துணையாய் இருந்தாரோ அதுபோல கர்த்தர் நமக்கு துணையாய் இருப்பார். ஆமென். எல்லாரும் கண்களும் மூடலாமா? எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கர்த்தர் துணையாய் இருந்தா. ஸ்தோத்திரம். கர்த்தர் எனக்கு துணை நின்று இந்நாளை பிரசங்கம் நிறைவேறும்படி கர்த்தர் எனக்கு உதவி செய்தா. ஸ்தோத்திரம். இந்த மாதத்தில் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறா, நீங்கள் ஒரு பூச்சியை போல இருக்கலாம், யாக்கோபென்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின்னு சிறு கூட்டமே, உங்களை பார்த்து அநேகர் சொல்லலாம், நீ ஒரு பூச்சி, நான் உன்னை அழித்து விடுவேன், ஒரு மூட்டை பூச்சியை நசுக்குவது போல உன்னை நசுக்கி விடுவே. ஸ்தோத்திரம். இந்த பூச்சியை கர்த்தர் ஓ ஒரு யந்திரமாய் மாற்றுவா, மலைகளை நொறுக்குகிற ஒரு யந்திரமாய் மாற்றுவா. அவர் நமக்கு துணையாய் இருக்கும் போது, அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நாம் பயங்கரமான ஒரு ஆயுதமா, கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிற ஒரு ஆயுதமா கர்த்தர் நம்மை மாற்றுவா. எல்லார் கர்த்தரை ஸ்தோத்திரம் அனுபவோ. Praise the Lord. Hallelujah. பயப்படாதே சிறு பூச்சியே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஓ பூச்சியை போல இருக்கலாம், எதிர்த்து நிற்க திராணி இல்லாமல் இருக்கலாம், பலனற்று இருக்கலாம், ஞானம் இல்லாமல், பலன் இல்லாமல், எந்த உதவியும் இல்லாமல், ஓ ஒரு புழுவை போல இருக்கலாம். சோத்ரா மனேகர் மிதித்து விடக்கூடிய புழுவை போல எண்ணப்படலாம். உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நின்று நீ மலைகளை குன்றுகள் எல்லாம் ஓ பதருக்கு ஒப்பாக்கிறதுக்கு கூர்மையான யந்திரமாய் மாற்ற போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் மேல இருக்கிற அபிஷேகம் பெரியது, உன் மேல இருக்கிற கிருபை பெரியது. அந்த அபிஷேகம் கிருபையும் ஓ உன்னை எந்திரமா மாற்றும். இந்த மாதத்துல உனக்கு முன்பா இருக்கிற மலைகள் பர்வதங்கள் எல்லாம் சமபூமியாக இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். செருபாபேலே உனக்கு முன்பா இருக்கிற பெரிய பர்வதம் சமபூமியாகும். பயப்படாது. எப்படி நடக்கும், எப்படி நடக்கும்? கர்த்தருக்கு துணையா இருக்கிறார், கர்த்தர் துணையா இருக்கிறார், மனுஷன் அல்ல. நல்ல வார்த்தை நம்ம கேட்டோம், கர்த்தர் யோசேப்புக்கு துணையா இருந்தா. அது ஒரு அந்நிய தேசம், உதவி இல்லாத, உறவுகள் இல்லாத, எந்த விதத்திலும் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லாத ஒரு அந்நிய தேசத்துல தனி ஒரு மனிதனாயிருந்த அந்த யோசேப்புக்கு துணை நின்றதுனால எகிப்து தேசத்தை ஆளக்கூடிய வல்லமை கர்த்தர் கொடுத்தாருன்றா. உனக்கு துணை நின்று எந்த சூழ்நிலையும் ஜெயிக்கக்கூடிய வல்லமை தருவா. அநேகரும் தயவை நாடி வருவார்கள். உலகமே யோசேப்பின் தயவை நாடி வந்தது போல உன் தயவை நாடி அநேகர் வருவார்கள். ஹல்லேலூயா. உனக்கு கர்த்தர் துணையா இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு வார்த்தை கேட்டோம், மோசேக்கு கர்த்தர் துணையா இருந்தா. எந்த மோசேக்கு? உலகத்திலேயே உயர்ந்த பதவியை இழந்து விட்டு இயேசுவுக்காக தன் அர்ப்பணித்த மோசே, உலகத்திலேயே உயர்ந்த இன்பங்களை எல்லாம் துறந்து விட்டு இயேசுவின் நிமித்தம் பாடு அனுபவிக்க அர்ப்பணித்த அந்த மோசேக்கு துணையா இருந்தா. கர்த்தர் சொல்றார் இன்னைக்கு, இயேசுவின் நிமித்தம் எல்லாவற்றையும் இழந்து வந்திருக்கலாம், உறவுகளை இழந்திருக்கலாம், நீங்க சொந்த பந்தங்கள் இழந்திருக்கலாம், எல்லாம் எதிராயிருக்கலாம், வீட்டாரே சத்ருவாயிருக்கலாம். பயப்படாத, கர்த்தர் உனக்கு துணை இருப்பார். மோசேக்கு துணை இருந்தவர் உனக்கும் துணை இருப்பார். இந்த மாதத்துல துணையாக இருந்து நடத்துவார். மோசேயின் காரியம் ஜெயமா இருந்தது போல உங்கள் காரியம் ஜெயமா இருக்கும். கர்த்தர் சொல்ற வார்த்தை, கர்த்தர் துணையாய் நிற்கும் பொழுது உங்கள் தோல்வி ஜெயமாய் மாறும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் காரியம் ஜெயமாய் இருக்கும் என்று அவர் துணையாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனத்துக்கு செங்கடல் மத்தியிலே அவர் துணையாய் இருந்தார்.
ஆமே. யாருக்கு இங்க துணை? எப்பக்கம் நெருக்கம் அவங்களுக்கு, செங்கட இல்லை. மூணு வழித்தார் இருந்தது. ஒன்று எகிப்தனுக்கு சரண்டர் ஆகணும். சரண்டர் ஆயிடுச்சா? காலாகாலத்துக்கு அடிமையாக தான் இருக்கணும். ஏற்கனவே 430 வருஷம் அடிமை. ரெண்டாவது எதிர்த்து போராடணும். அதுக்கு ஒரு பலன் இல்லை. அவர்களுக்கு போரிட தெரியாது. அவள் கரத்தில் எந்த ஆயுதமும் இல்லை. 400 வருஷமா அடிமையாக இருந்துட்டு வந்திருக்கிறாங்க. எதிர்த்து நிற்கவும் பலன் இல்லை. இன்னொரு ஒரே ஒரு வழி இருந்தது, ஆண்டவரை நம்புவது தான். ஆமே. பலன் இல்லாமல் போனாலும், ஓ எதிர்க்க திராணி இல்லாமல் கர்த்தரை நம்பினார்கள். கர்த்தர் துணையாயிருந்து ஓ ஜென்ம சத்துருவை கடலின் ஆழத்தில் கல்லறை கட்டினார் ஐயா கர்த்தர். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காத போகும். ஓ ஜென்ம சத்துருவையும் கர்த்தர் நிர்மூலமாக்கி உன் காரியங்கள் ஜெயமாயிருக்கும். அவர்கள் பாடி துதித்தது போல இந்த மாசத்துல நீங்கள் பாடி துதிக்க கர்த்தர் உதவி செய்வார். உங்கள் புலம்பலை கர்த்தர் ஆனந்த கழிப்பாக மாற பண்ணுவார். இந்த செங்கடல் நிகழ்ச்சியை ஒரு வசனம் சொல்லுதுங்க. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்தில் கழிப்பு உண்டாகும். ராத்திரி முழுக்கும் போராட்டம், விடிஞ்சா கடல் திறந்து விட்டது. சோத்திரம் பாதை தெரிகிறது. ஓ கர்த்தர் வெற்றி கொடுத்தார். கர்த்தர் சொல்றாருங்க, போன மாசெல்லாம் அழுகையா இருந்தாலும் இந்த மாசத்துல களிப்பா இருக்கும். உன் புலம்பலை ஆனந்த களிப்பா மாற்றுவார். ஹல்லேலூயா. ஹல்ல சாயங்காலத்துல அழுகை தங்கும், விடியற் காலத்திலே உனக்கு களிப்புண்டாகும். இந்த மாதம் உனக்கு விடிந்த ஒரு மாதம், சூரியோதய மாதம், ஓ எல்லா இருளும் விலகி போன ஒரு மாதம். ஏனென்றால் கர்த்தர் துணையாய் நிற்கிறார். என்ன அருமையான ஒரு வார்த்தைங்க. கர்த்தர் சொல்ற, பயப்படாதே, கர்த்தர் உனக்கு துணைக்கிறார். ஹல்லேலூயா. கொடுத்த நல்ல வாக்குத்தத்துக்காய் கரங்களை தேடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதத்தின் சகல வரவு செலவு பொருளாதாரத்தை ஆண்டவர் கர்த்தர் எடுத்து போய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிள்ளைகளின் படிப்பு, எதிர்காலம் எல்லாவற்றையும் கர்த்தர் கர்த்தர் எடுத்தபடினால் கர்த்தரை சோதனம் பண்ணுவோம். சோதரம், சோதரம், சோதரம். 6 மாதம் ஜெபித்த ஜபத்துக்கு இந்த மாதத்தில் பதில் கொடுத்தார்னு விசுவாசித்து கர்த்தரை சோதனம் பண்ணுவோம். இது பதிலை பெற்றுக்கொள்கிற ஒரு மாதம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சோதரம். ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு இந்த மாதத்தில் ஊழியத்தில் மிகுந்த பலனை அறுவடை கத்தை கொடுத்தான்னு விசுவாசித்து கத்தரை சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கொடுத்தாருன்னோ, திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு அதை செய்தார் என்றோ, புத்திர பாக்கி இல்லாத குடும்பங்களில் இந்த அற்புதம் நடந்தது என்று விசுவாசித்து கத்தரை சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம், 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 சோத்திரம். ஓ என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். கோணலான எல்லாவற்றையும் செய்ய மாற்றுவேன் சொன்ன ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறபடி நாள் கர்த்தரை சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம், சோத்திரம். பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்ற வார்த்தை எவ்வளவு ஆறுதலான ஒரு வார்த்தை கேட்டார். எத்தனை முறை நாங்கள் கேட்டாலும் ஒவ்வொரு விஷயம் அது எங்களுக்கு பலனாயிருக்கிறது என்றால் அது உம்முடைய ஜீவ வார்த்தை. ஆவியாய ஜீவராக உம்முடைய வார்த்தை. இன்றைக்கு அப்படி சொல்லிக்கிறேன், ஒவ்வொரு பிள்ளைகளை பார்த்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்ற வார்த்தை எவ்வளவு அற்புதமான வார்த்தை. பொருளாதாரத்து குறித்தோ, எதிர்காலத்து குறித்தோ, வியாதி விலகினத்து குறித்தோ, எதை குறித்து பயப்படாதபடி தைரியமாக இருக்க கிருபதாரம். ஒவ்வொரு முதல் பிள்ளைகளை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தரி வார்த்தையை பகிர்ந்து கொண்ட அருமையான பாஷ மோசஸை ஆசீர்வதியும், மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதியும், இந்த தொடியலூர் மினிஸ்டிகத்தில் ஆசீர்வதித்து இந்த இடத்தை உயர்த்தி மேன்மைப்படுத்தும், கிருபை தாங்கட்டும். எல்லா உடன் ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறேன், சொத்த விசுவாச மக்களுக்காக ஜெபிக்கிறேன். தொடர்ந்து எங்களை வழிநடத்தும் கர்த்தாவே. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கு விலக்கி காப்பார். கர்த்தர் உன் ஆத்மாவை காப்பார். உன் போக்கையும் மரத்தையும் இது முதற்கொண்டு என்னென்றைக்கும் காப்பார் என்று
வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தாவே, இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாடிய ஐக்கியம் ஒழிநடத்துல சமாதானமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Praise God.